நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு உலகம் சுற்றுலாம். வாங்க, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, திருப்பதி திருமலையில் வந்துட்டு சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து நிறையா இருக்குது. அதுவும் கீழ் திருப்பதியிலையும் இருக்குது, மேல் திருப்பதியிலும் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. இந்த இடம்லாம் வந்துட்டு தனித்தனியாகவே வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் மொத்தமாக வந்துட்டு என்ன என்னான்னு சொல்லிவிட்டு ஒரு ஷார்ட் வீடியோவாக பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஒரு 5000 சப்ஸ்கிரைபர், அதாவது 5K சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அவங்கள எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய நன்றி. அது அப்புறம் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. ஹலோ வியூவர்ஸ், கீழ் திருப்பதியில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்க்குறது வந்து கபில தீர்த்தத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வெளியே வந்து 6 கால் மாடுடைய மாடு இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கபில தீர்த்தங்கிறது வந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது கீழ் திருப்பதியில் இருக்குது. அதாவது மேல் திருப்பதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருமலான்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறது வந்து திருப்பதின்னு சொல்லுவாங்க. நம்ம திருப்பதி தான் பார்க்குறோம். இந்த கபில தீர்த்தத்தில் இருக்கிற சுவாமி வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய சுழம்பாகவே தன்னாலே தோன்றிய ஒரு சிவலிங்கம் இருக்குது. இங்கே வந்துட்டு அருவி வரும். இந்த அருவியானது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர் இந்த மந்தில் தான் வரும். இதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா நாகவரம்னு சொல்லிட்டு ஒரு ஜங்கிள் பார்க் இருக்குது. இந்த பார்க் வந்துட்டு இப்போ கோவிட் பிரச்சனையால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்துட்டு சந்திரகிரி போர்ட். இது வந்து விஜயநகர பேரரசோடைய 4 தலைநகரத்தில் ஒன்றா இருந்திருக்கு, சந்திரகிரி போர்ட்டு. இந்த கோட்டையானது பார்த்திங்கன்னா திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோட்டை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ராஜா மகால், ராணி மகால்னு 2 கோட்டை இருக்குது உள்ளேயே. இது உள்ளே பார்த்திங்கன்னா பழங்கால சிலைகள், அப்புறம் பழங்கால கத்திகள், அனைத்து வகையான இதுவும் இது வச்சுருக்குறாங்க. இங்கேருந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா எஸ்வி ஜூனு இருக்குது. இந்த ஜூவானது நம்ம ஊரில் எப்படி வண்டலூரோ அதே மாதிரி திருப்பதியில் இங்கே வந்துட்டு எல்லா விலங்குகளும் இங்கே இருக்குது. இதுவும் வந்து நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். இது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா சீனிவாசா மங்கபுரம், அலமேல் மங்கபுரம் இல்லை, சீனிவாசா மங்கபுரம் இது. இது வந்துட்டு ஸ்ரீவாரி மெட்டு பாதைக்கு போகிற வழியில் இருக்குது. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி கோவிலில் எப்படி இருக்கிறாரோ வெங்கடாஜலபதி அப்படியே இருக்கிறாரு. இது வெங்கடாஜலபதியோடைய கோவில். இதுக்கும் அலமேல் மங்கபுரமும் கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. ஏன்னா இது வந்து சீனிவாசா மங்கபுரம். ஏன்னா இது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சீனிவாசா மங்கபுரம் எங்கே இருக்குது, அலமேல் மங்கபுரம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகிக்கிறாங்க. இது வந்துட்டு சீனிவாசா மங்கபுரம். இங்கே வந்துட்டு எப்படி திருப்பதி மலைமையில் இருக்காரோ அப்படியே இருக்கிறார் பெருமாள். இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு அலமேல் மங்கபுரத்தை தான் பார்க்க போகிறோம். அலமேல் மங்கபுரம் டெம்பிளானது வந்து பார்த்திங்கன்னா 4.5 கிலோமீட்டர் இருக்குது திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. அலமேல் மங்கபுரமும் ஸ்ரீவாரி மங்கபுரமும் தனித்தனி கோவில், ரெண்டுத்தையும் வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்க வேணாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மலை மேலே, அதாவது திருமலை மேலே சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த 6 இடம் பார்க்குறேன்னா டாக்ஸி இந்த மாதிரி இப்போ பிடிச்சின்னு வந்தால் தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியும். இல்லை நீங்கள் வெறும் பஸ்ஸில் போய் பார்க்குறதா வேணுகோபால் சாமி கோயில், ஆகாசங்கா, பாபா விநாசம், ஜப்பாலி, ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது. இது 4 தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த 7வது மலை மேலே இருக்கிற பாதம், சிலாத்தோரம், சிவன் கோயில், சக்கர தீர்த்தம் வந்து நீங்கள் டாக்ஸியில் வந்தால் 6 கோயில் சுற்றி பார்க்கலாம். பஸ் சர்வீஸ் இந்த பக்கம் கிடையாது. திருப்பதி மலை மேலே, அதாவது திருமலையில் வந்து சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு ஸ்ரீவாரி பாதம். இது வந்து பார்த்தீங்கன்னா திருமலையிலேருந்து இது தான் அந்த பாதம். இதுக்கு முன்னாலவெல்லாம் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் கை வச்சு நம்ம அதை தொட்டு கும்பலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அது இல்லை, இது வந்து பெருமாளுடைய பாதம்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து போகணும்னா ஜீப்பில் தான் போக முடியும். இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சிலாத்தோரணம், சக்கரா தீர்த்தம், அப்புறம் ஸ்ரீவாரி பாதம். சிலாத்தோரணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் இந்த இடம் வந்து சிலாத்தோரணம்னு சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து தான் பெருமாளுடைய சிலை வந்து தோன்றுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற அந்த நடுவில் இருக்க கேப்பும் ஹைட்டு எல்லாம் வந்துட்டு பெருமாளுடைய, இங்கே நம்ம உள்ள திருமலையில் இருக்கிற பெருமாளுடைய ஹைட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து ராமம் போட்டதான அந்த கல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது டீட்டெயிலாக வந்து நம்ம சேனலில் இந்த இதோடைய வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். சிலாத்தோரணம்னு சொல்லி போய் பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் வந்துட்டு அவர் ராமம் போட்ட அந்த வெள்ளைக்கல்லும் ரெட்டு, அதாவது சிவப்பு கல் ரெண்டுமே இருக்குது. அங்கேருந்து அப்படியே பக்கத்தில் போனோன்னா சக்கரா தீர்த்தம், சக்கரா தீர்த்தம் தான் போக போகிறோம். சக்கரா தீர்த்தம் இறங்குற வழியிலே பார்த்தீங்கன்னா வந்து காந்தி போலே வந்துட்டு, அதாவது உடம்பெல்லாம் வந்துட்டு சில்வர் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு டெய்லியும் இந்த இடத்துல நிற்கிறாரு.
இவரை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி போகலாம். கீழே இறங்கி போனோன்னா சக்கரா தீர்த்தம். சக்கரா தீர்த்தம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தீர்த்தமானது வந்து சக்கர ஆழ்வாருடைய தீர்த்தம்னு சொல்கிறாரு. இங்கே போனோன்னா வந்துட்டு இதெல்லாம் நம்ம குளிக்க முடியாது, ஆனால் வந்து தண்ணியெல்லாம் வந்து தலையில் தெளிச்சிக்கலாம். இதுதான் அந்த சக்கரா தீர்த்தம். ஆனால் வந்துட்டு இப்போ வந்து கோவிட் பிரச்சனையால் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கீழே இறங்கியெல்லாம் தண்ணியெல்லாம் எடுக்க முடியாது. இங்கேருந்து இதுக்கு மேலே ஏறி போனோன்னா வந்துட்டு அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது, அப்புறம் பழைய கோவில் இருக்குது. அந்த கோவிலில் வந்து நம்மளை வந்து இப்போ அலோவ் பண்ணுறதில்ல. ஒரு ஆஞ்சநேயர் சிலை இந்த மாதிரி இருக்குது. இந்த சக்கரா தீர்த்தத்துலேருந்து திரும்பி மேலே ஏறினோன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம், அதாவது கல்லாலே ஆன ஒரு சிங்கம் வந்துட்டு நேச்சுரலாக ஆனது. தூரத்துலேருந்து பார்த்தோம்னா தெரியும் இதுதான் அந்த சிங்கம். அப்படியே பார்த்தீங்கன்னா தத்ரூபமாகவே அப்படியே சிங்கம் இருக்கிற மாதிரியே தெரியுது அந்த பாறை. இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்பி போகும்போது கோகர்பம், அதாவது பாபநாசம் போகிற வழியில் வந்து கோகர்பம்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நின்று பார்க்கலாம். இங்கேருந்து தான் வந்து தண்ணியெலாம் வந்துட்டு திருப்பதிக்கெலாம் வந்து சப்ளை ஆகுது. இங்கேயும் பாபநாசம் டேமில் இருந்தோம்னா இந்த டேமில் இருந்து நின்று பார்க்கலாம். இந்த பைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கேருந்து தான் வந்து திருப்பதிக்கெலாம் வந்து வாட்டர் சப்ளை ஆகுது. இங்கே வந்துட்டு நம்ம ஓன் வேக்கல்சி இல்லைன்னா வந்து ஜீப்பு இதில் போனோன்னா கொஞ்சம் நின்று பார்த்துக்கலாம். பஸ்ஸில் போனோன்னா வந்துட்டு பார்க்க முடியாது. அதாவது பஸ்ஸில் போகும்போது தான் இங்கே ஸ்டாப்லாம் இல்லை, நின்று பார்க்க முடியாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது வந்து இந்த டேம் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இங்கே நின்று பார்க்குறதுக்கு. இந்த டேமில் இருந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போகணுன்னா வந்துட்டு வேணுகோபால் சுவாமி டெம்பிள் வரும். அது இங்கே வந்து பார்த்தோன்னா அதிராம் பாபாஜி அவருடைய வந்து ஜீவசமாதி இருக்குது. அதை தான் இப்போ நாங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்துட்டு அந்த வேணுகோபால் சுவாமி டெம்பிள். உள்ளே வந்து கிருஷ்ணருடைய கோவில் இருக்குது. வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சுவாமிகளோடைய ஜீவசமாதி இருக்குது. அதில் வந்து அத்திராம் பாபாஜியோடைய ஜீவசமாதி ரொம்பவும் ஒரு பிரபலமானது. இங்கே திருமலைக்கு போனீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த இடத்துக்கெல்லாம் போங்க. இதுதான் வந்துட்டு அத்திராம் பாபாஜியோடைய ஜீவசமாதி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறையா ஜீவசமாதி இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அதிகமாக ஜீவசமாதி இருக்குதுன்னு. இது ஃபுல்லாகவே வந்து ஜீவசமாதி தான் இந்த இதோடைய வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே இருக்குது. ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம், அது போயிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாசகங்கா. இந்த ஆகாச கங்காவில் வந்துட்டு யார் வந்து சுவாமின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தாயானவர் அஞ்சமாதேவி அவருடைய கோவில் தான் இங்கே இருக்குது ஆகாச கங்கா. இது வந்துட்டு ஒரு நீர்வீழ்ச்சி. இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னே வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, எங்கேருந்து வருதுன்னே இங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியல. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இங்கே வந்துட்டு தலையில் தண்ணி தெளிச்சிக்கலாம், கொஞ்சம் குளிச்சிக்கலாம். இப்போ இந்த அஞ்சமாதேவியோடைய கோவிலேருந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பலகு மாதிரி அந்த கல்லால் ஆனது இருக்குது. அதுலேருந்து தண்ணி வடியுது. அதில் வந்துட்டு தான் எல்லோரும் வந்து தலையை தெளிச்சிட்டு அப்புறம் கீழே போனீங்கன்னா தான் அந்த அருவி இருக்குது. அந்த அருவியில் போயிட்டு தான் நிறைய பேர் வந்து குளிக்கிறாங்க, தீர்த்தம் வந்து தலையிலையும் தெளிச்சிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கோவில்னு பார்த்திங்கன்னா உள்ளேயே திருமலையில் வந்துட்டு இங்கே ரோட்டில் இறக்கி விட்ருவாங்க. ரோட்டில் இறக்கி விட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணும். அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பலி ஆஞ்சநேயர் கோவில் தான். இந்த கோவில் உள்ளே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் இது. இந்த ஆஞ்சநேயர் வந்துட்டு ஒரே இடத்துல இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து சுழம்பு அவருக்கு வந்து கையில் விலங்கு போட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான கோவில். இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மரணியில் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். உள்ளே ரோட்டில் இறக்கி விட்ருவாங்க பஸ்ஸில். நம்ம வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். இதோடைய வீடியோவும் வந்துட்டு நான் நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். நம்ம சேனல் உள்ளே போய் பாருங்கள், ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் நம்ம வந்துட்டு திருமலையில் மேலே ஏறணும்னா திருமலையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம போக வேண்டிய இடமே பாபநிவாசம் தான். இங்கே போயிட்டு வந்துட்டு தலையில் தண்ணி தெளிச்சுட்டு அப்புறமேட்டு தான் வந்து மொட்டையை அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுவாமிக்கே தரிசனத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம பாவத்தெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணுற இடம்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதை வந்து பாவ நிவாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப இங்கே பார்த்திங்கன்னா மேலெலாம் அந்த இது மாதிரி இருக்க பாருங்கள், அதுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும்.
அப்புறம் அந்த தண்ணியை வந்துட்டு தலையில் தெளிச்சுட்டு அங்கே உள்ள அம்மன் கோவில் இருக்குது, அதை போய் கும்பிடணும். இந்த சேனல் ஆரம்பித்தப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து மற்றும் என்னுடைய ஃபேமிலி அப்புறம் எங்கள் மாமா பையன் அதாவது என்னுடைய கசின் பிரதர் அவன் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணான். அதாவது திருப்பதி டூ விலாக் பண்ணும்போது அவன் தான் வந்து ஹெல்ப் பண்ணான். அப்புறம் என்னுடைய பிரதர்ஸு எங்கள் ஊரில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருக்கட்டும் அப்புறம் என் கூட கிரிக்கெட் விளாட்ற ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது ஒரு ஒரு வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணும்போது அவங்க வந்துட்டு சொல்கிறது வந்து கரெக்ஷன் பண்ணுங்கள் இப்படி பண்ணுப்பா இந்த மியூசிக்லாம் சரியில்லை அந்த மாதிரி வந்து டெய்லி வந்து டைரெக்டாகவே வந்து சொல்லுவாங்க இந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுன்னு. இவங்க அவங்கன்னு இல்லை, மொத்தமாக சொல்ல போனால் ஒரு லாங் லிஸ்ட்டாக வரும் அந்த பேர். ஆல்மோஸ்ட் ஒரு 200-300 ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது ஒருத்தவங்களாவது வந்து டெய்லி கால் பண்ணி இந்த வீடியோவிலையா இந்த மிஸ்டேக் பண்ணேன் இந்த வீடியோ நல்லாயிருக்கு அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏர்கட்டில் தான், அவள் ஏர்கட்டோடைய வீடியோ இருக்கும் நம்ம சேனலில். அந்த வீடியோ வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து சுபாஷ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாப்புல. நெக்ஸ்ட்டு வந்து டோனி வீடியோ, அதாவது டோனி ஹோம் ஆஃப் டோனின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்கும், ரொம்ப வைரலானது அந்த விஷயம். டோனி சார் வேறையாக ரிப்ளே பண்ணிருந்தார். அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்துட்டு கோபிகிருஷ்ணன் அண்ணா. அந்த வீடு வந்து விளாக் பண்ண போகும்போது என் கூட வந்துட்டு வந்தது வந்துட்டு வீடியோ எடுக்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து ராஜண்ணா. அப்புறம் ஃப்ரெண்டு வந்து இன்னொரு தம்பி வந்துட்டு ஆகாஷ்னு வந்தாங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க ரெகுலராக. அப்புறம் இது கோணாங்குப்பம்னு சொல்லி ஒரு விளாக் பண்ணுறப்போ அது வந்து ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு, அதாவது வந்து தம்பி தான் முருகன், அப்புறம் சதீஷ் இவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் ஒரு வடபாவுன்னு வீடியோ போட்டிருப்போம், வடபாவ் வீடியோ வந்து போட்டது வந்து பாண்டின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு, அதை அவரு தான் வந்துட்டு வீடியோ எடுத்தார். திருப்பதி விளாக் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு, அதில் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அதாவது எங்கள் கசின் பிரதர் தான் அவர், மணிராஜுன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு என் கூட வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு விளாகும் பண்ணும்போது வந்துட்டு ஒரு 7 days என் கூட தான் ட்ராவல் பண்ணார். ஃபுல்லாக விளாக் வந்து கவர் பண்ணி எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் டைம் எனக்கு வந்துட்டு அதிகமாக டிப்ஸு கொடுக்குறதா இருக்கட்டும், நீ அதாவது வந்துட்டு வீடியோலாம் நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு இப்படி கரெக்ஷன் பண்ணு அப்படிலாம் சொல்கிறது வந்துட்டு ஃப்ரெண்டு வந்துட்டு ஃப்ரெண்டு இல்லை ஒரு கசின் பிரதர் தான், அவர் பேர் வந்துட்டு ரமேஷ். அவர் தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த கரெக்ஷன் பண்ணு இதை பண்ணு இந்த மிஸ்டேக் பண்ணுற அப்படின்னு சொன்னார். அப்புறம் எல்லாம் எங்கே வந்துட்டு ஏதாவது வைரலாக ஆகுதுன்னா இங்கே போ இந்த இடத்துல போய் வீடியோ எடு அப்படின்லாம் சொல்லிவிட்டு எனக்கு அதிகமாக வந்து டிப்ஸ் கொடுத்தது வந்து அவர் தான், அவர் பேர் வந்து ரமேஷ். அது அப்புறம் எங்கள் ஊர் பசங்க எல்லாருமே, எங்கள் ஊர் பசங்கன்னு இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ. 5K சப்ஸ்கிரைபராக இருக்கிறது 5 மில்லியன் சப்ஸ்கிரைபராக 1 இயரில் ஆக்குறோம், சக்ஸஸ் ஆக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பாய்.